அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான ஜிலேபி மீன் குழம்பு பார்க்கலாம். எத்தனையோ மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க, இந்த மசாலா அரைக்கணும், அதை அரைக்கணும்னு ரொம்ப அதிகமான வேலை இருக்கும். பட் ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே பாத்திரம் வச்சிடுறேன். பாத்திரம் வந்து எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு அரை கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் கரெக்டாக நம்ம கறிவேப்பிலை ஒரு குத்து சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு, அதாவது நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு சொன்னால நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஸ்பூனே போதும். ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க. அதில் இருக்கிற அந்த ஸ்மெல், பச்சை வாசனை எல்லாம் போகணும். தண்ணி ஊற்றி நான் நல்லா வதக்கிட்டேன். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா வறுத்து வெந்தயமும் சீரகமும் அதுவும் போட்டுட்டு மசாலா. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 3 பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு ஓவரான மசாலா எல்லாம் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இவ்வளோ தான். ஸோ போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வாசனை போவோம். அண்ட் மறுபடியும் வந்து இப்போ என்ன பிரிஞ்சு இருக்குது, இன்னும் நல்லா கொதிச்சு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை கம கமன்னு வரும். நல்லா கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் ஒரு 3 பத்து தேங்காய் போதும். மீன் குழம்புக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் நிறைய தேங்காய் வச்சுருக்கிறேன், அது வந்து வேறு குழம்புக்கு வச்சுருக்கிறேன். ஸோ நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து ஒரு கரண்டி தேங்காய் மட்டும் சேர்த்துட்டேன். அதோட ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து அதுக்கு அதை கரைச்சி அதை வச்சுக்கோங்க. புளி கரைச்சலும் அதிகமாக தான் இருக்குது. இதுவும் நான் வேறு குழம்புக்கு தான் வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல மீன் குழம்பு வாசனை லைட்டாக ஃபுல்லாக எல்லாம் வரல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபிஷ் போட்டுறேன், ஜிலேபி மீன், அதாவது மீன் நான் பீஸுங்க எல்லாம் போடல, தலை அப்புறம் வால் இது ரெண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். பீஸுங்க எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பீஸுங்க கூட வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் அதோட வந்து இந்த ஃபிஷ் வந்து அந்த அண்ணா வந்து அளவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டு விட்டார். இந்த மீனோட பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுவும் போட்டுட்டு இப்போ தான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடணும். இது வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற சீரகப்பொடி, அதை வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுடுங்க. மீன் போட்ட உடனே போட்டுட்டு ஒரு அரை கொத்து கறிவேப்பிலை, ஒரு அரைக்கட்டு வந்து கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கிட்டு அப்படியே மூடி தம்மில் விட்டுடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.